எங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு தானே இத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்து இங்க கலாட்டா செய்றீங்க உங்களுக்கு மான அவமானம் வேற இருக்கா கொஞ்சம் நிதானமா பேசுங்கண்ணே அதத்தான் நானும் சொல்றேன் எங்களுக்கு நிதானம் தவறதுக்குள்ள மரியாதையா இந்த இடத்தை காலி செஞ்சுட்டு போக போறீங்களா இல்ல நாங்களே இந்த ஊரை விட்டு வேற்றாப்புல வெச்சுக்க போறீங்களா என்ன சொல்றேன் உங்க தயவுல நாங்க ஒண்ணும் குடி இருக்கல சிட்டி குருவி சேக்கறாப்புல எங்க அம்மா ஒண்ணண்ணா சேகரிச்சு கட்டின வீடையா இது எங்க வீடுங்கறது நினைவே இருக்கட்டும் மனக்கட்டை யாருன்னு தெரியல எங்க நாட்டாமக்கார அண்ணாச்சி அதுக்கு தான் வாடகை வாங்குறீங்களே அந்த வாடகையை ஒண்ணும் தேவையில்ல மனக்கட்டு தனக்கு வேணும்னு கேக்குறப்ப உங்ககிட்ட நான் பேச்சு டேய் இந்த வீடு இவங்க கட்டினதா இந்த வீட்ல இருக்கிற கீத்து மண்ணு ஒண்ணு வேண்டியதுல ஏறி பிரிச்சிருங்கடா ஐயா ஐயா நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சோட பிறக்கலையா இப்படி அநாதையா உங்க பொண்ணை திண்டாடி திகச்சு நின்னு ஆதரவு காட்ட மாட்டீங்களா அம்மா சந்தைக்கு போயிருக்கிற சமயமா பார்த்து இப்படி வந்து வம்பு செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்க டேய் ஏன் நினைக்கிறீங்க பிரிச்சிருங்கடா अक्रेम நாட்டாமக்காரருக்கு பணம் தேவை இந்த மனையை விக்க போறோம் அதுக்காக தான் காலி பண்ண சொல்றோம் அம்மா எங்க தந்தை இப்ப இருக்காங்க ஐயா வீட்ல பெரியவங்க இல்லாத நேரத்துல திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படியா முடியும் அதுக்கு நாங்க என்ன செய்வோம் அது நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப நாங்க தான் ஏதாவது செய்யணும் என்ன செய்ய வேண்டியதானே என்னையா செய்ய முடியும் பெரிய இடங்கற தைரியமா யோ நீங்க ஒரு 10 பேரா சேர்ந்து வந்திருக்கோங்கற தைரியமா என்ன பாருங்க ஏன் நாட்டாமக்காரர் இந்த மனைக்கு என்ன வேலை அது எப்படிங்க சொல்றது 3000 ரூபாய் போறோம் தம்பி ஆமா 3000 ரூபாய் ஆமா அந்த ரூபாயை கொடுத்துட்டா நீங்க உடனே ஒப்படைக்கறீங்களா யோ மனுஷ பிறவி எடுத்துக்கிறீங்க ஐயா கொஞ்சம் தயவு தாட்சண்யம் ஈவு இறக்கம் வேணும் ஐயா அண்ணே என்னடா இது என்னண்ணே நான் 3000 ரூபாய் கொடுத்து என்னண்ணே இந்த பணத்தை வாங்கிட்டு வரது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு வந்திருக்கோம் பரவாயில்லை அண்ணே 50 ரூபாய் கூட போறாதனே 3000 ரூபாய் கொண்டு வாங்க எடுத்துட்டு போடும் பரவாயில்லை போய் பதமணி பாருங்க அட காலையில 10 மணிக்கு வந்து போறோம் இல்லனா நடவடிக்கை எடுக்க முடியாம ஆஹா பணத்தை வாங்கிட்டங்கற தைரியமா தண்டெல்லாம் மனசை இடும் பாத்தீங்களா நீங்க உடனே மெழுகா கரஞ்சிட்டீங்க இல்ல சரி சரி நீங்க அப்பா கிட்ட வாங்க சொல்லுங்க மா வண்டில ஏறு டேய் துரைப்பா ஏய் யாப்பா என்னடா பணம் குறையுது ஆ குறையுதுன்னு சொல்லாதீங்க கரையுதுன்னு சொல்லுங்க என்ன கரையுதாவது பின்ன என்ன பாது வழி நடுவுக்க தர்மம் பண்ணிட்டே வந்தா என்னடா தர்மம் 3000 மடா அப்பா அவன் ஏதோ உளறான்ப்பா அதாவது நம்ம சுந்தர வீடு ஜப்தின்னு கேள்விப்பட்டேன் ஜப்தியா ஆமா அந்த பூசாரி நாட்டாமக்கார தூண்டி விட்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்றது அந்த இடத்தை அதே ஜப்தி பண்றதுன்னு அது என்னங்க நான் அந்த அதுக்கு உடனே 3000 ரூபாய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டார் இவ்வளவுதானே இல்ல என்ன இவ்வளவுதானே வா நல்ல அப்பாவும் புள்ளையும் நீ என்னடா அது அதுக்கு இல்லப்பா நான் வழியில கேட்டனே காரணாவது கடலகா கேட்டனே உத்தரா உத்தரா இந்த மண்டு வர்க்க நான் என்னடா குடுக்குறது நீல எடுத்துக்கணும் ஆமா எங்க அப்பா கடல மண்டி வச்சிருக்காரு டேய் அதுக்கு சொல்லப்பா சரி சரி இந்த சுந்தரிக்கு துணி வாங்கி வச்சிருக்கேன் இது கொண்டு போய் தனபாயி கிட்ட கொடுத்துரு ஏப்பா என்னடா இது நான் ஒண்ணும் இல்லப்பா என்னடா காலங்காத்தால கூடை தலையில கவுத்துக்கிட்டு என்ன இழுக்குற கூடையா தொப்பி பா இது தொப்பி இது படம் என்ன அதுல அது தச்சே விக்கறாங்க கொண்டா பாக்கலாம் பாருங்க என்னடா தூதுவா சும்மா
கனகு வா. இப்படி வாப்பா. ஏன் தம்பி, இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நீங்க தப்பா நினைச்சாதீங்கம்மா. நான் எதுக்கு வந்தேன்னா, இது சுந்தரி கிட்ட. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏழை இங்க நாங்க, எங்க ஜாதி வேறு, உங்க ஜாதி வேறு. எங்க தலையில பழி விழுந்தா தாங்க முடியாது தம்பி. ஜாதி ஏன் ஜாதி? ஜாதியை பத்தியே கவலைப்படாதவண்ணா. எனக்கு எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி தாம்மா. உங்களுக்கு இருக்கலாம், ஆனா ஊரார் சம்மதிக்கணுமே. தம்பி, இனிமே இப்படி எல்லாம் நடக்காதீங்க. உண்மை என்னதுன்னு தெரிஞ்சா ஊரா சம்மதிக்கத்தான் செய்வாங்க. இந்த ஜாதி ஆதியில கிடையாது, பாதியில தான் வந்தது. அம்மா, சுந்தரி நான் கலப்புமணம் செய்து கொள்கிறேனா இல்லையான்னு பாருங்க. நான் வர்றேன். நம்பரையா கௌரவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் பேரு போனது உங்க குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்த உங்க புள்ள கௌரவத்தை புனித வண்டி புதைக்கிறாப்புல நடந்துக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. என்னைய என் மகனை பத்தி எங்கிட்டயே சொல்றீங்களே, அப்படி என்ன? ஊர் பேர் தெரியாத அனாத அவ பெண்ணை நம்ம தம்பி கூட்டுக்கிட்டு கண்ட கண்ணிடத்துல சுத்துறது நல்லா இல்ல. என்னையா சொல்றமே? நாங்க சொல்றோமேனு ஐயா கோவிச்சுக்கப்படாதுங்க. இதே காரியம் வேற யாராவது செஞ்சிருந்தா நடக்கிறதே வேற. நாங்க என்ன செய்யறது? பாலை பாக்குறதா பானைய பாக்குறதா? தம்பி, என்ன இவங்க உன்னை பத்தி ஏதோ சொல்றாங்களே? என்னையா என்ன? ஒண்ணு இல்ல தம்பி, நீ அந்த தனபாக்கியத்தம்மா மகளோட பழகிறது சரியில்லைன்னு சொன்னான், அவ்வளவுதான். அதுல என்னையா தப்பு? தப்பா? அவங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஜாதி? நீ என்ன ஜாதி? என்ன தம்பி புதுசா கேக்குறீங்க? பூசாரி. ஆஹா, பூசாரின்னு ஒரு ஜாதி இருக்கா? பரம்பரையா நாங்க செய்யற தொழிலை வச்சு எங்களை அப்படி கூப்பிடுறாங்க. ஆமா, வக்கீலுக்கு படிக்கிறானே உன் மகன், அவன் என்ன ஜாதி? ஏயா தயங்குற, நீ பூசாரி ஜாதி, உன் மகன் வக்கீல் ஜாதின்னு சொல்ல. ஜாதிங்கிறது பிறப்பினால் அல்ல, செய்யற தொழிலை பொறுத்து இருக்கு. ஐயா, இந்த நாட்டில் இருக்கிற ஜாதி ரெண்டே ரெண்டு தான். ஒன்று பணம் இருக்கிற ஜாதி, இன்னொன்று பணம் இல்லாத ஜாதி. ஏற்ற தாழ்வு, ஏசல், பூசல்லாம் இந்த ரெண்டு ஜாதிக்குள்ள தான் இருக்கு. இதை தவிர வேற ஜாதி இருக்குன்னு சொல்றவன் இன்றைய சட்டப்படி ஜெயிலுக்கு போக வேண்டியவன், தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி. ஊரோடு ஒத்து போகணும்னு தான் நாங்க சொல்றது. பெரியவங்க வகுத்து வச்ச பழக்க வழக்கங்களை அலட்சியப்படுத்துறது நல்லா இல்ல. அப்போ நீங்க உங்க பரம்பரை வழக்கத்தை மாத்தாமத்தான் இருக்கீங்க இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? ஐயா, நீ குடிமை வச்சிருக்க, உன் மகன் கிராப்பு வச்சிருக்கான், இதானே என் பரம்பரை வழக்கம்? காலி போய புள்ள சொன்னா கேட்டா தானே. நீ உன் மகனையே உன் வழிக்கு கொண்டு வர முடியல, என் மகனுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டேன் வந்து. சரி சரி, எதுக்கு வீண் விவாதம்? நீ ஜாதி கட்டு போகும்னு தானே கவலைப்படுற? இல்லைங்க, இது ஊருக்கே அவமானம் வர்ற விஷயம், அதனால தான் சொல்ல வந்தோம். சொல்லியாச்சு இல்ல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்க போயிட்டு வாங்க. எஜமான் கோச்சுக்கிறாப்புல இருக்கு, நாங்க வர்றோம். நாளைக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நடக்கும் நடக்கும். ஏப்பா கனகு, இது எல்லாம் என்னப்பா? இப்படி எல்லாம் புகார் வரும்படி வச்சுக்கலாமா? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். சரி சரி, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். நீ இப்போ சரிப்பா. ஒண்ணா பிள்ளையா சொல்லி போட்டியா? போட்டுட்டேன். மேற்கொண்டு எழுது. பிரபல லோக முதலியார் மகன் கனகு ஒரு காலி பையன், ஊர்ல இருக்கிற இளம் பெண்களை எல்லாம் கெடுக்கிறான். என்ன சரிதானா? இன்னும் அதிகமா சொல்லுங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த பய மானத்தை வாங்கணும். அப்படின்னா எழுது. ஆத்துக்கும் குளத்துக்கும் போற பெண்களை வழிமறிச்சு வம்பு செய்யறான். பயசு பொண்ணுங்க வீட்டுக்கு முன்னால போய் நின்னுகிட்டு சீட்டி அடிச்சு கண்ணடிக்கிறான். என்ன எழுதுன? கனகுவின் காதல் லீலை, சுந்தரியுடன் சொகுசு விளையாட்டு. நேத்து கூட சுந்தரிய தோட்டத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தான், நான் என் கண்ணால பார்த்தேன். அதனால ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பஞ்சாயத்து கூட்டி இதுக்கு ஒரு முடிவு பண்ணலன்னா நம்ம கிராமமே பாடா போயிடும். மேற்கொண்டு மற்ற அந்த பத்திரிக்காரன் பாத்துக்குவான் ஐயா. இப்படிக்கு காளி கோவில் பூசாரி, இது மொட்டை கிருதாசியா? இந்த மாதிரி செய்தியை கொட்டை கொட்டையா போடுறான் பாரு. கரையான்னு ஒரு பேப்பர், அந்த பேப்பருக்கு இந்த செய்தியை அனுப்பி நம்ம கனகு பயில கண்ட கண்ட இடத்துல சிரிப்பா சிரிக்க வைக்கணும். எப்படி பிரமாதம்? இங்க பாத்தியாடி, நம்ம கனவை பத்தி எழுதி இருக்கு. என்ன எழுதிருக்கு?